தலை, நான் வேலை பார்க்குற கம்பெனியில் ஒரு வடக்கன் சரக்கு அடிக்க காசு கேட்டான், தரமாட்டேன்னு சொல்லிட்டேன், பாக்கு அடித்து ப்ரோ. மண்டையை திறந்து விட்டுட்டேன் தலை. அச்சுச்சோ, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது ப்ரோ. ஆனால் உன் ஆனால் ப்ரோ, நீங்கள் நம்மலாம் என்ன பண்ணுறோம், ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பேசி பேசி வடக்கனுக்கு வந்து இப்போ கெத்து ஏற்றிட்டு இருக்கோம். இப்போ வடக்கனுக்கு இவ்வளோ நாளில் வடக்கனே நினச்சிட்டு இருப்பான் நம்மலாம் இங்கே சப்படா அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுவான், வடக்கனுக்கே வந்து என்னடா இவெல்லாம் நம்மளை பார்த்து பயப்படுறானு இவனுங்க, அப்போ இவனுக்கு டம்பி பிசுக்கலாம் அப்படின்ற மாதிரி வடக்கனுக்கே ஒரு தைரியம் வந்திருக்கும். அதனால தான் உங்களை ஏறி வாய் வாயாக மிதிக்கிறான் வடக்கு. சும்மா இருந்தவன நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார் ஆகி விட்டீங்க. அவன் பாட்டுக்கு வந்து பிரிட்ஜ் வேலை பார்த்துட்டு போயிட்டு இருந்திருப்பான், பானிபூரி சாப்பிட்டு போயிருக்கலாம். நீங்களாக பேசி நீங்களாக அவனை ஒசுப்பேத்தி விட்டு நீங்களாக இப்போ அவனே நினச்சிக்குவான், எல்லாம் தமிழ்நாட்டில் எல்லாம் எங்கள் சித்தப்பா வராரு 200 ரூபாய்க்கு வேலை செய்வார் அப்படின்னு போட்டு அவன் அவனாக அவன் கிளப்பி விட்டுக்கிறீங்க. இப்போ அவனாக ஊருக்குள்ளேருந்து வெறி வரி கொண்ட வேகையாக வந்துட்டு இருப்பான். என்னத்தை பண்ணுறது, சில விஷயம்லாம் கண்டு காணாமல் வந்துருக்கணும் ப்ரோ. அதான் ப்ரோ நல்லது. இல்லை ப்ரோ, இல்லை என்ன எடுக்கல.